அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்றைய இறை வார்த்தை லூக்கா 11:15-16. மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு இறைமகன். இறை வல்லமையால் இந்த வல்ல செயல்களை எல்லாம் செய்தார். மக்களை நோயிலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் எல்லாவிதமான அடிமைத்தலையிலிருந்தும் அவர்களை விடுவித்தார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பரிசெயர் கூட்டம் அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறது. பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய் ஓட்டுகிறான் என்று அது எப்படி சாத்தியமாகும் என்று இயேசு எதிர்கேள்வி கேட்கிறார். ஒரு அரசு தனக்குத்தானே பிளவுபட்டால் அது எவ்வாறு நிலைத்து நிற்க முடியும்? எனவே சாத்தானை கொண்டு நான் சாத்தானை விரட்டுகிறேன் என்றால் நான் கடவுளின் வல்லமையால் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் வானத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு அடையாளம் காட்டுங்க அப்புறம் நம்புறோம், இதெல்லாம் விதண்டாவாதம். இதை அறிந்து அவர்களுக்கு நல்ல தக்க பதிலடி கொடுக்கிறார். தனக்கு எதிராக பிரியும் எந்த அரசும் தானாக விழுந்துவிடும். அதே போல சாத்தானை கொண்டு சாத்தானை விரட்ட முடியாது, நான் அவ்வாறு செய்யவில்லை, கடவுளின் வல்லமையால் அவைகளை செய்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திரு அவை புனித ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. 1571 ஆண்டில் கிறிஸ்துவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போரிலே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ படை ஐரோப்பிய படை வெற்றி பெறுவதற்காக அன்றைய திருத்தந்தை 5ஆம் பயஸ் மக்களை ஜபமாலை ஜபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். எனவே வெற்றியின் அன்னை என்று அன்னை மரியாளை அழைத்தார். அது மட்டுமல்ல, இந்த வெற்றி அவருடைய பரிந்துரையால் தான் என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக 1573 இந்த ஜபமாலை திருவிழாவை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். அதிலிருந்து திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு திருத்தந்தையர்கள் இந்த ஜபமாலை பற்றி நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக திருத்தந்தை 12ஆம் பயஸ் ஜபமாலை என்பது நற்செய்தியின் சுருக்கம் என்று சொல்கிறார். திருத்தந்தை 11ஆம் பயஸ் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தி முயற்சிகளுள் ஜபமாலையைப் போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் வேறு எந்த பக்தி முயற்சியும் நிகழ்த்துவதில்லை என்கிறார். ஜபமாலை தலை சிறந்த ஜபம், நிலை வாழ்வை பெற்றுத்தரும் அற்புதமான கருவி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்குமான தீர்வு, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையான ஜபம் என்கிறார். திருத்தந்தை 13ஆம் லியோ நற்செய்தியையும் இயேசுவின் வாழ்வையும் மையப்படுத்திய இந்த ஜபமாலையை நாள்தோறும் ஜபித்தால் நம்மில் நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்கிறார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஜபமாலையின் மறை உண்மைகளில் ஒளியின் மறை உண்மையை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினார். இவ்வாறு திருச்சபையில் இருக்கின்ற பக்தி முயற்சிகளில் மிகச்சிறந்த ஆயுதமாக இந்த ஜபமாலை விளங்குகிறது. லூர்து நகரில் அன்னை அவர்கள் காட்சி கொடுத்த போது, பெர்னதெத்து சிறுமிக்கு காட்சி கொடுத்த போது அந்த ஜபமாலையை கையிலே ஏந்தி ஜபமாலையை ஜெபிக்க சொல்கிறார்கள். விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை அந்த கர்த்தர் கர்ப்பத்தில் ஜபத்தை சொல்லும் பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுகின்ற தமத்திருத்துவ தோத்திரத்தை சொல்லும் பொழுதும் அன்னை மரியாள் அந்த சிறுமியோடு சேர்ந்து ஜெபிக்கின்றார். அதேபோல பாத்திமானர்கள் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த போது தன்னை ஜபமாலை அன்னை என்று அறிமுகப்படுத்தி ஜபமாலையை ஜெபிக்குமாறு உலகத்தில் அமைதி நிலவ ஜபமாலை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். எனவே அந்த வகையில் வல்லமை மிக்க ஆயுதமாக இருக்கின்ற ஜபமாலை, நாம் ஒவ்வொரு நாளும் அதை ஜெபித்து ஜபமாலை அன்னை வழியாக இறைவனிடம் ஆசீர் பெறுவோம். ஜபம் செய்வோம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனிதமரியே இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதித்தரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். அன்னையின் பெயர் தாங்கிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள்.